வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு வெள்ளை சோளம் சுண்டல் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெள்ளை சோளம் 1 கப், தேங்காய் 3 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சுண்டல் பொடி 1 டீஸ்பூன், எண்ணெய் 2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், சிவப்பு மிளகாய் 2, பெருங்காயம் 1 சிட்டிக, கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். வெள்ளைச்சோளத்தை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு, அதில் தூசி மாதிரி இருக்கும் அதெல்லாம் போகிற வரைக்கும் கழுவிட்டு நைட் ஃபுல்லும் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சதும் அந்த காலையில் அந்த தண்ணியை கொட்டிட்டு வேறு புது தண்ணி ஊற்றி இந்த வெள்ளைச்சோளத்தை போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு குக்கரில் 7-8 விசில் சத்தம் வரையும் வேக விடணும். அடுப்பை குறைச்சி வச்சு வேக வைக்கணும், இல்லாட்டா சோளம் வேகாது. அது தோல் ஹார்டாக இருக்கிறதுனால அதை நல்லா வேக வைக்கணும். அதை எடுத்து அமுக்கி பார்த்தோன்னா அது நல்லா அமுங்குச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லாட்டா இன்னும் கூட 2 சத்தம் விட்டு வேக வைக்கலாம். நல்லா வெந்த பிறகு அதை ஒரு வடித்தட்டில் போட்டு தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு வாணலியில் எண்ணெயை சூடாக்கி அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, சிவப்பு மிளகாய், பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளித்து இந்த வடித்து வச்சிருக்க சோளத்தையும் போட்டு கிண்டணும். சோளம் கிண்டின பிறகு கொஞ்சம் ஹார்டாயிரும், அதனால நல்லா வேக வச்சுக்கணும். தேங்காய் பூவையும் இப்போ சேர்த்து சுண்டல் பொடி 1 டீஸ்பூன் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா கிளறினோன்னா சோளம் சுண்டல் ரெடி. இந்த சுண்டல் பொடி ரெசிபி நான் ஏற்கனவே எங்கள் சேனலில் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கங்க தேவைன்னா. இந்த வெள்ளை சோளம் வந்து ரொம்ப சத்து மிகுந்தது, நார்ச்சத்து அதிகம் உள்ளது. இது எல்லாரும் சாப்பிடலாம். இது சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து வடநாட்டில் தான் அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்க. நம்ம வந்து இந்த சோளம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ நவராத்திரி சமயத்தில் புதுவிதமாக இந்த வெள்ளை சோளத்தில் சுண்டல் செஞ்சு ஒரு நாள் நெய்வேத்தியமாக செய்யலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல புதிய ரெசிபிகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.